ஹலோ மக்களே, நான் தான் விபின். டிராகன் பால் ஈவெண்டோட ஒரு புது ட்ரிக் வந்திருக்கு. உங்கள்ட்ட டிராகன் பால் யூஎஸ் இல்லை அப்படின்னாலும் அதுக்கான மிஷின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இன்னைக்கு பிஜிஎம்ல ஒரு புது ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க, இதை பற்றி நம்ம பார்ப்போம். நம்மளோட ஈவெண்ட் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஜாட் கண்டென்ட் அப்படின்ற ஒரு புது ஈவெண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த ஈவெண்ட் இன்னைக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து போகுது. டோட்டலாக ஒரு 10 டேஸ்க்கான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்கள் டாப் 10 ஒரு மேட்ச் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஓட் டோக்கன் இருக்குல்ல, இது வந்துட்டு 50 கிடைக்கும். இதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து 2 மேட்ச் டாப் 10 வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 டோக்கன் வந்து கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு டாப் 10 3 மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா 150 டோக்கன் கிடைக்கும். இதே மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிஷின்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட் டோக்கன் தான் வந்து கிடைக்கும். இந்த ஓட் டோக்கன்லாம் வந்துட்டு நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் சென்டர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இதுக்குள்ளாடி வந்துட்டு 1800 காயின்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் அவுட்ஃபிட் வந்துட்டு ரிடீம் பண்ணிக்க முடியும். இந்த அவுட்ஃபிட் நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு, இதை ரிடீம் பண்ணிக்க முடியும். 700 அந்த ஓட் டோக்கன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெர்மனன்ட் ஹெட் கியர் வந்துட்டு உங்களால் ரிடீம் பண்ணிக்க முடியும். இதே ஓட் டோக்கனை வச்சுட்டு கீழே இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டருக்கு நீங்கள் ஓட்டு வந்து போட முடியும். எப்படி அப்படின்னா நீங்கள் 30 ஓட் டோக்கன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு வந்து போட முடியும். இதே மாதிரி டோட்டலாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்துட்டு நீங்கள் 10 டைம் வந்துட்டு ஓட்டு வந்து போட முடியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கிரியேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபேவரட் கிரியேட்டருக்கு நீங்கள் வந்து ஓட்டு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்துட்டு இந்த ஓட்டு போடுறதுனால ஏதாவது பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே வந்து கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் வைஸாக வந்துட்டு ஈவெண்ட் கொண்டாங்களே, இதே மாதிரி ஒரு சிமிலர் ஈவெண்ட் வந்து கொண்டிருக்காங்க ஓட்டு போடுறதுக்கான. அதில் நம்ம இதே மாதிரி வந்துட்டு 30 டோக்கன் கொடுத்து ரிடீம் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்துட்டு நமக்கு அந்த ஸ்டேட் வைஸ் வந்துட்டு பாப்புலாரிட்டி கிடச்சிது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இமேஜ் மாதிரியோ இல்லை ஒரு ஸ்டிக்கர் மாதிரியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வென்டரில் இருக்கும். இதை வச்சுட்டு நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. பட் ஒரு சப்ளை கூப்பன், ஒரு சப்ளை ஸ்கிராப் இருக்குல்ல, இது மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி நீங்கள் ஓட் போடுறதா இருந்தால் வந்துட்டு தமிழில் டைசன் இருக்கும். ஸோ டைசனுக்கு வந்துட்டு ஓட் போடுங்க. கடைசியில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க. மற்ற யாருக்கும் வந்துட்டு ஓட்டு போடாதீங்க. அப்படி நீங்கள் வந்துட்டு ஓட்டு போடாமல் ரிவார்ட்ஸை ரிடீம் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் இந்த பெர்மனன்ட் ரிவார்ட்ஸை நீங்கள் ரிடீம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்ல நேற்றுக்கு டிராகன் பால் பிரைஸ் பார்த்து ஈவன் வந்துச்சுல, அதில் ஒரு சில பேர் ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம டீல் செக்ஷன் வந்து கிளிக் பண்ணி டிராகன் பால் பிரைஸ் பார்த்து ஈவன் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லெவல் 30ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்கிரேடபிள் டிபி ஸ்கின் வந்து பார்க்க முடியும். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் டிராகன் பால் கொலாபரேஷன் வந்தப்போ இதே சேம் டிபி ஸ்கின் வந்து கொண்டிருந்தாங்க. அது வந்துட்டு கிரியேட்டில் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு நிறைய பேர் அந்த கிரியேட்டை ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணப்போம் நிறைய பேருக்கு இந்த டிபி ஸ்கின் வந்து கொடுத்துருந்தாங்க. இதனால நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா இப்போ நான் இந்த லெவல் 30 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த டிபி எகெயின் வந்து கிடச்சிது அப்படின்னா அது மெட்டீரியல் தானே கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு அப்கிரேடபிள் ஸ்கின் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலும் அது திரும்ப கிடைக்கும் போது வந்துட்டு அது மெட்டீரியலாக தான் வந்து கன்வெர்ட் ஆகும். பட் இந்த டிபி ஸ்கின்னுக்கு மட்டும் வந்துட்டு என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு எனக்கு தெரியல மக்களே. இந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகலை. ஐ திங்க் இது ஒரு பக்கில் தான் இருக்குது. அது வந்துட்டு பிஜிஎம்க்கு மட்டும் வந்து கிடையாது, பப்ஜி மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிபி ஸ்கின் வந்துட்டு ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்க திரும்ப கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் மறுபடியும் இது இந்த டிபி ஸ்கின் வந்து கலெக்ட் ஆகுது, அது மெட்டீரியலாக வந்து கன்வெர்ட் ஆகலை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இது ஒரு பக் தான். கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஆல்ரெடி இந்த டிபி ஸ்கின் இருந்துச்சு அப்படின்னா அது மெட்டீரியலாக வந்து கன்வெர்ட் ஆகிடும், டோன்ட் வரி. இதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு சூப்பரான கமாண்ட் வந்து கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா இப்போ இந்த கோகு யூஎஸ் இருக்குல்ல, இந்த யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கிடையாது, பட் என்னோட ஃப்ரெண்டுகிட்ட இருக்குது, அதை வாங்கி நான் ட்ரைவ் பண்ண அப்படின்னா இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக மக்களே வந்துட்டு இந்த மிஷின் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. நானும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு தட்டை வந்து கேட்டிருந்தேன், என்கிட்ட வந்துட்டு இந்த வெஹிக்கிள் கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளே வந்துட்டு யார்ட்டையுமே வந்து இந்த வெஹிக்கிள் கிடையாது. பட் நான் இன்னொருத்தர் வந்து கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து அந்த மாதிரி இப்போ என்கிட்ட கிடையாது, என்னோட ஃப்ரெண்ட்ட நான் வாங்கி ட்ரைவ் பண்ண அப்படின்னா இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மக்களே உங்களோட ஃப்ரெண்ட் டயரை வச்சுட்டு வந்துட்டு இந்த யூஎஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வாங்கி ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போதைக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது, மேபி இந்த ஈவென்ட் மூடில் வந்துட்டு நிறைய விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி வந்துட்டு இதையும் கூடிய சீக்கிரமே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்துட்டு இப்போ யார்ட்டையாச்சும் வந்துட்டு இந்த வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா டக்குனு வந்துட்டு ட்ரைவ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்படி நீங்கள் யாராச்சும் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கல, என்ற ஒருத்தவங்க சொன்னாங்க, அதை வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி எனக்காக இன்னொரு ஹெல்ப் கூட நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே மிஷின்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எலிமினேஷன் 10 எனிமி இன் கிளாசிக் மோட் வில் வேரிங் த அல்டிமேட் கோகன் செட். ஆக்சுவலி அந்த கோகன் செட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யார்ட்டையுமே வந்து கிடையாது, உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யார்ட்டாச்சும் வந்துட்டு இந்த அல்டிமேட் கோகன் செட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வேர் பண்ணி எனிமியை கில் பண்ணி பாருங்கள், இது கவுண்ட் ஆகுதா அப்படின்னு வந்துட்டு அப்படி கவுண்ட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள், அதை நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஎஸ் மிஷின் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணால் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அவுட்ஃபிட்டோட மிஷினும் இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 2500-3000 பாயிண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக மிச்சமாகவும் உங்களுக்கு வந்துட்டு வேறு வேறு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியும் பண்ணிக்க முடியும் இதனால். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் நமக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கூட ஷேர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தேன் அந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஆகணும் அப்படின்னு வச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.